மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஜஸ்ட் நீங்க நீங்களாவே இருங்க, ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சாஃப்டான அட்வைசஸ் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க இப்போ ஒரு லூசர் மாதிரி ஃபீல் பண்றீங்க, உங்களை நினைச்சு அவ்வளவு ப்ரௌடா நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க பாஸ்ட்ல உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நாள் பேட் ஹேபிட் சூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்பயுமே ட்ரக்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு ஜங்க் ஃபுட்டா கூட்டிக்கிட்டு ஹாசன் ஹவுஸா வீடியோ கேம்ஸ் விளாண்டிங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நீங்க நெகட்டிவா தான் ஃபீல் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க உங்களை வேல்யூ பண்ணல, உங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணல. நீங்க ஏன் தெரியுமா அப்போ ஒரு லூசர் மாதிரி ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் உங்க பிரெயினுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு, பட் ஸ்டில் நீங்க ஒரு ரியல் லைஃப்ல உங்க மணி கான்பிடன்ஸ் கேரக்டர்னு பில்ட் பண்றதை விட்டுட்டு ஒரு வீடியோ கேம்ல ஹவர் அண்ட் ஹவரா அதுல போட்டுட்டு இருக்கீங்க. போன வாரம் எனக்கு லைட்டா ஃபீவர் வந்துச்சு, ஸோ ஃபீவர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுட்டு ஹாசன் ஹவுஸா சோஷியல் மீடியா நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு யூடியூப் எடிட்டிங்கோ ஒர்க் அவுட்டோ எது எந்த விதமான ஒரு ப்ரொடக்டிவான விஷயமும் நான் பண்ணல. யா சோஷியல் மீடியா நோண்டிட்டு இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, பட் டூ டேஸ் லேட்டா ஐ ஃபெல்ட் லைக் ஷிட். ஈவன் நீங்க உங்க ஜேர்னிலையும் தொடர்ந்து பேட் ஹேபிட்ஸ் பண்ணும் போது நீங்க ஒரு லூசர் மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்கை நினைச்சு நம்ம உண்மையுமே சந்தோஷப்படுறோம். ஏன்னா சும்மா யோசிச்சு பாருங்க, நம்மளை சுத்தி இருக்க நிறைய பேர் எவ்வளவு தான் பேட் ஹேபிட்ஸ் பண்ணாலும் அதை நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. 12-13 ஹவருக்கு வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்டு அதை பெருமையா வேற வந்து சொல்லுவானுங்க. உங்களுக்கு இப்ப இருக்க அந்த பேட் ஃபீலிங், அந்த லூசர் மாதிரி இருக்க ஃபீலிங் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஏதோ நம்ம பண்ணது சரியில்லை, பாஸ்ட்ல நீ ஒன்னு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்க, நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. எல்லாருமே சொல்லுவாங்க ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப், நீங்களா வேறுங்க அப்படின்னு. பட் நீங்க எப்பயுமே போன் வீடியோ கேம்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்கோர்ஸ் அந்த மோமெண்ட்ல வேணா அது கொஞ்சம் பிளஷரபிளா இருக்கும், பட் நீங்க உங்க ஃபியூச்சர் பொட்டன்ஷியல டிஸ்ட்ராய் பண்றீங்க. நீங்க இப்போ இன்னைக்கு ஹவர் கணக்கா சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இவென்ச்சுவலி அடுத்த நாள் நீங்க ஹவர் கணக்கா போன் ஸ்க்ரோல் பண்ணதை பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு உங்களை பிடிக்காத ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். நீங்க உங்க யங்க செல்ஃப் உங்க பாஸ்ட பத்தி யோசிக்கும் போது ஏன் அந்த பக்கம் முடிக்கல, நான் ஏன் நேற்று இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணேன், நான் இவ்வளவு நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு தான் ஆப்வியஸ்லி யோசிப்பீங்க. பட் இமேஜின் நீங்க குட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, மெடிடேஷன் ஜேர்னலிங் புக்ஸ் ரீட் பண்றீங்க, உங்க கோல்ஸுக்காக ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் இது எல்லாமே உங்க ஃபியூச்சர் லைஃப் பெட்டர் ஆகும். அண்ட் இவென்ச்சுவலி டேஸ் பாஸ் ஆகும் போது இது உங்க ஃபியூச்சரா இருக்கும். அண்ட் நீங்க உங்க பாஸ்ட பத்தி யோசிக்கும் போது ஒரு விஷயத்த அக்காம்ப்ளிஷ் பண்ண மாதிரி ஒரு குட் ஃபீலிங் ஒன்று இருக்கும். அண்ட் ப்ரோ ஆக்சுவலி இதுதான் செல்ஃப் லவ்க்கான ஒரே வழி. சும்மா ஒரு ரேண்டமான ஒருத்தன் நம்ம கிட்ட வந்து ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னோன்னா செல்ஃப் லவ் கிரியேட் ஆயிடாது. இப்போ உங்களுக்கு ஒரு லூசர் மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு அப்படின்னா, நீங்க பாஸ்ட்ல ஏதோ சரியா பண்ணல, ஏதோ ஒரு பிளஸரபிளான சாய்ஸ், ஏதோ ஒரு பேட் ஹேபிட் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் நீங்க உங்க செல்ஃபை அவ்வளவு வேல்யூவா கன்சிடர் பண்ணல. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பேட் ஃபீலிங் வருது அப்படின்னா உங்களுக்குமே அதுக்கு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சொசைட்டில இப்போ பேட் ஹேபிட்ஸ் நம்ம பண்ணும்போது ஜங்க் ஃபுட் வீடியோ கேம்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒரு பேட் ஹேபிட்டாவே பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் அது ஒரு ஹேபிட்டா தான் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க அந்த விஷயத்த பேடா ஃபீல் பண்ணல அப்படின்னா நீங்களும் கூட்டத்தோட கூட்டமா அந்த பேட் ஹேபிட்டா நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த பேட் ஃபீலிங் இருக்கனால தான் நீங்கள் குட் ஹேபிட் சூஸ் பண்ண போறீங்க. ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு. இஃப் ஸோ நீங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யா அன்டில் நெக்ஸ்ட் டைம் டூ வாட் யூ ஹேட் டு டூ பட் லைக் யூ.